எல்லாருக்கும் வணக்கம். வேர்ல்டு பெஸ்ட் யூபர் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் இது வரைக்கும் ஆட்சன்ஸ் எனேபிள் ஆகலை. ஓகே, இந்த யூடியூப் சேனலில் 1300 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. சரி, இந்த 1300 சப்ஸ்கிரைபரை நம்ம நல்ல விஷயங்களை, இன்ஃபர்மேட்டிவான வீடியோ கண்டிப்பாக கொடுக்கணும். அதே டயத்தில் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு திங்க் ஆஃப் வீடியோவும் நம்ம போடலாம். என்ன மாதிரி ப்ராடக்ட் சேல் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ நான் யோசித்தப்போ நம்மளோட ஃபீல்டு, அதாவது என்னோடய ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹார்ட்வேர் நெட்ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் ஃபீல்டு இந்த சைடு தான் நான் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய பார்ட் டைம் ஜாப், அதாவது என்னோடய ஃப்ரீ டைத்தில் நான் வந்து ரிமோட்டில் கூட ஆஃப்டர் 6 o'clock, என்னோடய ஆஃபீஸ் அவர் போக நான் வந்து 6 o'clock கத்தார் டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அந்த டயத்தில் நம்ம வந்து டயத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய பார்ட் டைம் ஜாபாக யூஸ்டு லேப்டாப் சேல் பண்ணுறது, இதேமாரி இப்போ வந்து யாருக்காவது எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் கத்தாரில் உள்ளவங்க, எனிவேர் இன் த வேர்ல்டு ஐடி சர்வீஸ் ஏதாவது இருந்ததுன்னா, உங்கள் லேப்டாப்பில் ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா கூட என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப்புக்கும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். இப்போ ஒரு யூஸ்டு லேப்டாப் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சோனி வயோ லேப்டாப் வந்து இப்போ சேலுக்கு இருக்குங்க. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குங்க. இப்போ வந்து இந்த லேப்டாப் வந்து ப்ரைஸ் வந்து 1500 சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் 1900 தான் சொன்னார். ஆனால் இப்போ ரேட்டு குறைஞ்சிட்டாரு. ஏன்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து அந்தளவுக்கு ரீசேல் வேல்யூ அந்தளவுக்கு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா சோனி வயோ, இது வந்து 1500 அவர் சொல்கிறாரு. இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் டேபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே டயத்தில் லேப்டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா i7. ஆக்சுவலாக இந்த i7 வந்து 4th generation ப்ராசஸர். இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னான லேப்டாப்பு, ஆனால் எந்த விதமான டேமேஜு டென்ட்டு எதுவுமே கிடையாது. பார்த்தா நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது. சில லேப்டாப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராசஸர் ஃபேன்லேருந்து சவுண்டு வரும், அந்தமாரி சவுண்டெல்லாம் எதுவுமே இல்லை. 2 port USB இருக்குது, மெமரி கார்டு ரீடர் இருக்குது, அப்புறம் HDMI போர்ட் இருக்குது. இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீனு கூட அவைலபிலிட்டி இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசர் ஃபேனாக இருக்கட்டும், அவுட் சைட் லேயர்லாம் வந்து முன்னாடிலாம் டேமேஜ் ஆகும். யூஸ்டு லேப்டாப் வாங்குறவங்களுக்கு அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். இந்த லேப்டாப் வந்து SSD ஹார்ட் டிஸ்க்கு, 250 GB ரேமு, DDR3 வந்து பார்த்திங்கன்னா 8 GB ரேம், i7 ப்ராசஸர். இந்த 8 GB ரேம் வந்து பார்த்திங்கன்னா 4 GB 4 GB போட்டிருக்காங்க. வாங்க நம்ம இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த லேப்டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா சோனி வயோ இந்த மாடலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன மாடலுங்கிறது. இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாக்கை ரிலீஸ் பண்ணால் நீங்கள் டேபாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிலீஸ் லாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ண பிறகு இப்போ வந்து நான் டேபாக மாற்ற போகிறேன். ஆக்சுவலாக லாக்கை ரிலீஸ் பண்ணோடனே இதில் ஒரு மேக்னெட் மாரி கொடுத்துருக்காங்க, ஏன்னா லாக் வந்து கரெக்டாக ஒட்டணுங்கிறதுக்காக மேக்னெட் மாரி கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட்லேருந்து நம்ம லைட்டாக எடுத்துட்டு இப்படி வச்சோம்னா இப்படி ஆட்டோமேட்டிக்காக பெண்ட் ஆகும். நீங்கள் பெண்ட் ஆன பிறகு அப்படியே டேபாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டேப் ஆகிடுச்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் ஒரு வெப்கேம் கொடுத்துருக்காங்க, பேக் சைட்லேயும் ஒரு வெப்கேம் இருக்குது. லேப்டாப் வந்து பர்ஃபெக்ஷன்னா 100% பர்ஃபெக்ஷன் சொல்லாங்க, ஏன்னா SSD ஹார்ட் டிஸ்க்கு 250 GB இருக்குது, டச் ஸ்க்ரீன் இருக்குது. வாங்க இது இப்போ வந்து இப்போ டேபாக யூஸ் பண்ணலாம். டச்சோட எஃபெக்டிவ்னஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பவர் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லேப்டாப்பில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, பேட்டரி பேக்கப் தான் கொஞ்சம் கம்மியாக நிற்கிது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 minutes ஒரு 1/2 hour நிற்கும். ஆனால் அது பேட்டரி மாற்றினோம்னா இப்போ வந்து விற்கிற காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுங்கிறதால அவர் பேட்டரி மாற்றலை. இப்போ பேட்டரி மாற்றி கொடுத்தா இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1700 ஆகும். இப்போ பேட்டரி மாற்றாமல் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1500 தான். ஆனால் பேட்டரி 200 rial சார்ஜஸ் வரும். அதனால தான் பேட்டரியோடு யாராவது இதை மாற்றி கேட்டிங்கன்னா 200 rial எக்ஸ்ட்ரா வரும். இதாங்க ஃபுல்லாக டச்சு தாங்க.
நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே டச்சு வந்து நல்ல சென்சிட்டிவாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் டேபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்குங்க. இந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா i7 4500U சிபியு 1.8 GHz டு 2.39 GHz. அதாவது நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற தகுந்தாப்பில் அந்த லேப்டாப் வந்து பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸிங் வந்து வேரியேஷன் ஆகும். அதனால தான் 1.89 to 2.39 GHz கிளாக் ஸ்பீட் மென்ஷன் பண்ணுறாங்க. 8 GB ரேம் இருக்குது. நம்ம சோனி யூஸ்டு லேப்டாப் பார்த்துட்ருக்கோம். நான் சொன்ன மாதிரி இதில் பேட்ரி இஷ்யூ இருக்க தான் செய்யுது. அது வந்து பேட்டரி நம்ம 200 ரியால் ஸ்பெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக பேட்டரி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ப்ராசஸர் வந்து i7 4500 1.80 GHz to 1.39 GHz. இது வந்து இந்த ப்ராசஸர் வந்து கிளாக் ஸ்பீடு வந்து வேரியேஷன் ஆகும். நம்ம அப்ளிகேஷனுக்கு தகுந்தாப்பில் அந்த ஸ்பீடு வேரியேஷன் நம்ம பார்க்க முடியும். இந்த 8 GB ரேம் வந்து பார்த்திங்கன்னா DDR3. இந்த DDR3 வந்து ஆக்சுவலாக வந்து இவங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா பர்ஃபார்மன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா மெமரி வந்து பார்த்திங்கன்னா DDR3 2 ஸ்லாட்டில் 4 GB 4 GBன்னு போட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ரேமை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சா கூட DDR3 8 GB 8 GBன்னு போட்டிங்கன்னா 16 GB சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி SSD ஹார்ட் டிஸ்க்கும் நீங்கள் வந்து 500 GB கூட போட்டுக்கலாம். இதில் வந்து சாம்சங் SSD ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்காங்க 256 GB. CPU பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து 2-core ப்ராசஸர் அண்ட் 4 லாஜிக்கல் ப்ராசஸர் இருக்குது. சிங்கிள் சாக்கெட் ப்ராசஸர். ஓகேங்க, இந்த லேப்டாப் யாருக்காவது விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த லேப்டாப் வந்து ஒரு ஒர்த்தபிளான ப்ரைஸ் 1500 நீங்கள் வந்து இட்ஸ் லைக் அ டேபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடு வெப்கேம் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் வெப்கேம் இருக்குது, அதே டயத்தில் பேக் சைட்லேயும் ஒரு வெப்கேம் கொடுத்துருக்காங்க. i7 ப்ராசஸர் இன்றைக்கி ரேட்டுக்கு சோனி வயோ லேப்டாப் இன்றைக்கி வந்து சோனி வயோ SX14 ஒரு மாடல் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மேக்புக்கோட ரொம்ப எக்ஸ்பென்சிவ் லேப்டாப் சோனி வயோ, 5000 ரியால் வருது. ஓகே, சோனி வயோ லேப்டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லேப்டாப்புமே ஒரு அசம்பிளர் தாங்க. சோனி வயோ வந்து தே ஆர் நாட் மேனுஃபேக்சர், அவங்க வந்து மேனுஃபேக்சர் வந்து ப்ராசரை மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. மதர் போர்டு வந்து அவங்களோட சோனியோட பயாஸ் ஐசி மட்டும்தான் இருக்கும். மதர் போர்டு வந்து இன்டெல் மேனுஃபேக்சரிங், அதேமாரி ப்ராசரும் இன்டெல் தான். இட்ஸ் லைக் ஒரு அசம்பிளர் மாரி தான், சோனியாக இருக்கட்டும், டெல்லாக இருக்கட்டும், HPயாக இருக்கட்டும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த யூஸ்டு லேப்டாப் உங்களுக்கு விருப்பப்பட்டதுன்னா, நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடய யூடியூப் சேனல்லையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் உங்கள் நம்பரை ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த லேப்டாப் நீங்கள் பார்க்கலாம், வாங்கலாம். ஓகே மக்களே, நான் வந்து இப்போதைக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. நான் லேப்டாப் எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து சரி சேல் பண்ணலாம், யூஸ்டு லேப்டாப் இந்தமாரி யூஸ்டு மொபைல் இதெல்லாம் சேல் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம போகும்போது, இப்போ இதில் வந்து யூடியூப் சேனலில் வந்து இன்கம் வந்து ஆட்சன்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு ப்ராடக்ட்டையும் நம்ம சேல் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங்க்கு இந்த யூடியூப் சேனலை யூஸ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோ மூலமாக எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். அப்புறம் மக்களே, நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த லேப்டாப்பில் வந்து நம்ம டேபாகவும் யூஸ் பண்ண முடியுது. இதை கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிச்சிடுறேன். இது வந்து ஃப்ரண்ட் கேமரா, இது ஆக்சுவலாக நான் பேக் சைட் கேமராவில் ரொட்டேஷன் பண்ணியிருக்கேன், அதனால் அது சரியாக காமிக்கல. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் காமிக்குது. ஆக்சுவலாக கேமரா சூப்பராக இருக்குங்க, வெப் கேமு. ஓகே, இது பேக் சைட் கேமராவும் இருக்குது, அதனால் நீங்கள் ரெண்டு சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். டேப் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த லேப்டாப் வாங்கினா டேபாகவும் யூஸ் பண்ண முடியும், அதே டயத்தில் லேப்டாப்பாகவும் யூஸ் பண்ண முடியும். 2-in-1 இந்த லேப்டாப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நியூ ப்ரைஸ் வந்து இந்த லேப்டாப் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் லேப்டாப். மேபி 2 இயர்ஸ் பேக் இந்த மாடல் வந்திருக்கலாம், 1 இயர் பேக் வந்திருக்கலாம். ஆனால் இந்த லேப்டாப் வந்து அந்தளவுக்கு ரஃப் யூஸ் பண்ணல, அதனால் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. இதோட லேப்டாப் வந்து யூஸ்டு லேப்டாப்பில் இந்த ப்ரைஸு வந்து
1500 ஒர்த்தபுள் காஸ்ட்டு. ஏன்னா இன்றைக்கி i7 ப்ராசஸர் வாங்கணுன்னா நம்ம மினிமம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது 3700 அட்லீஸ்ட்டு ஒரு 3000 ரியல்னாது i7 ப்ராசஸர் உங்களுக்கு வந்துடும். அதனால் இது வந்து ஒரு பாதி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.